ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்மணி அன்புடன் அப்படின்னு 2 மணிக்கு செல்லம்மா சீரியல் முடிஞ்சு போடுற சீரியலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி இடியாப்பெல்லாம் கொடுத்துட்டு ராத்திரி ரொம்ப லேட்டாகிடுது வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேறு பஞ்சராக போகுது. அப்போ 4-5 பேர் ரவுடி பசங்களாம் வந்து வழி மறிக்கிறாங்க. உடனே அவங்கள போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க. எல்லோரும் பயந்து போய் ஓடிடுறாங்க. அந்த சமயம் கரெக்டாக அன்பு வந்துடுறாரு. உடனே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அன்பு வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி அவரும் கூட வந்துருக்காரு. அப்புறம் நான் கூடவே வரேன், இவ்வளோ லேட்டாக போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து வராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்க இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் தள்ளிகிட்டே வந்துருக்கேன், அதான் லேட்டாகிடுச்சுன்னு சிறு சிறுன்னு பேசி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சரி டீ குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த டீ குடிக்க போகிறாங்க. டீ குடிச்சிட்டு சந்தோஷமாக வந்திருக்காங்க. நான் வேணால் காரில் கொண்டு விடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு வரவே இல்லை அப்படி எனக்கு பயமாக இருக்குதுன்னு ஃபோன் பண்ணுறாங்க. வெண்ணிலா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கண்மணிக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவன் வந்து விஷயத்த சொல்கிறான், என் கூட அன்பு இருக்காருன்னு சொல்கிறான். ஓ அப்படியே அன்பு இருக்காரா, சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் காரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள அன்பு வந்து இவரை கூட்டிகிட்டு வந்து போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து வந்துடுறாங்க. அப்போ வந்து 2 பேரும் நிறைய வந்து கதை பேசுகிறாங்க. அப்புறம் வெண்ணிலா கால் பண்ணினோடனே சொல்கிறான், நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு. ஒன்று அதுக்குள்ளே வெண்ணிலா வராங்க. அதுக்குள்ளே அன்பு வந்து இவரை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வெண்ணிலா வந்துடுறாங்க. சந்தோஷமாக வந்து பேசுகிறேன். வெண்ணிலா பார்த்தோன்னே இவர் வந்து ஏற்கனவே வெண்ணிலா வந்து இவர் காதலிக்கிறார். அதனால் வெண்ணிலா வந்து பசுமாக பார்க்குறாங்க, காதலோடு பார்க்குறாங்க. இப்போ வந்து இவ அம்மாவும் கண்மணி அம்மாவும் இவங்க அம்மாவும் வந்து முத்தர் பத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து ஃப்ரெண்டு. அதனால் அவங்க வந்து ஆனால் பாட்டிக்கு ஏறினாலே பிடிக்காது, இவங்க அம்மா சொல்லிட்டு வந்து வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்போகிறாரு. இவரும் வந்து வெண்ணிலாவை தான் வந்து காதலிக்கிறாரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, வெண்ணிலா வந்து வேறையாவே வந்து தினேஷ் அப்படிங்கிற காதலிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கண்மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் அன்புவை காதலிக்கிறாரு, அது வந்து தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து தன்னுடைய அம்மாவுக்காக ஏழை பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணை கட்டிக்க போகிறாரா, இல்லை பாட்டி சொன்னார் அப்படின்னு பணக்கார பொண்ணை கட்டிக்க போகிறாரா தெரியலா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்படி வந்து பார்த்தினா ஏழை பெண் வந்து கண்மணியை வந்து கட்டிக்க போகிறாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தான் காதலிச்ச வெண்ணிலாவை கட்டிக்க போகிறாரா தெரியல. ஆனால் வெண்ணிலாவுக்கு வந்து தெரியும், இவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து அன்புவை காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவங்க பாட்டிக்கு வந்து சமையல் பண்ண கொடுத்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ எங்காவது மருமகளாக ஏற்றுப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. கேசரி பண்ணதுக்கே இது ஏழை குடும்பம், இவங்க சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வீட்டு பொண்ணை வந்து மருமகளாக எப்படி ஏற்றுப்பாங்க? ஆனால் அந்த கண்மணி வந்து பார்த்திங்கன்னா பணக்கார வீட்டு பையன், தெரிஞ்சு அவனை காதலிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரிமையாக தான் இருக்காங்க. இந்த லட்சணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அன்பு வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் 3 பேரோடையும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனை வந்து வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்மணி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து கண்டிப்பாக கோவப்படுவாங்களா கிட்ட வெண்ணிலா வந்து கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அன்பு வந்து காதலிக்கலை. ஆனால் அன்பு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை தான் வந்து காதலிக்கிறாரு. இப்படி முக்கோண காதல் கதையாக வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்படி இருந்தாலும் சரி இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பியில் வந்து ரேட்டு 1.5 வாங்கியிருக்கு. ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. 2 ஹீரோயின் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சில இது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் டிஆர்பி ரேட்டு கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விரும்பி வந்து பார்ப்பாங்க. இப்போ செல்லம்மா சீரியல்னால் டிஆர்பி ரேட்டு ரொம்ப கம்மி தான். ஆனால் பார்த்திங்கன்னா இருக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு லைக் எல்லாம் பெரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட், பொன்னி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க பார்க்க போகிறோம். பொன்னி சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொன்னி வந்து கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்போ அன்னதானம் பண்ணவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அதை போனேன் கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு சொன்னேன், என்னம்மா பண்ணுவோம் இந்த நேரத்தில் நான் யாரை போய் கேட்பேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாத்திரம் தேக்க வரேன்னு சொன்னால் வரல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க பொன்னி வந்து நேர போகிறாங்க. சார் நான் வந்து ஒன்றா பாத்திரம் தேக்கிட்டா ஒன்றால் முடியுமா? கண்டிப்பாக முடியும் சார், நான் வேணால் பாத்திரம் தேய்க்கிறேன்னு சொல்லி எல்லா பாத்திரத்தையும் வந்து இப்போ தேய்ச்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து காசு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு காசுக்காக நான் செய்யலை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி
வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் எப்படிமா நாங்கள் வந்து பண்ணுமோ, இவங்க வந்து யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் இலவசமாக வாங்க மாட்டாங்களாம், அடுத்தவங்க மட்டும் இலவசமாக வாங்கணுமா, இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. உடனே காசு இல்லாமல் அது எப்படி இருக்க முடியும், இந்தாமா காசு அப்படின்னு சொல்லி தேய்ச்சி பாசு வந்து கொடுக்குறாங்க, 300 ரூபாயோ 400 ரூபாயோ கொடுக்குறாங்க. உடனே அதை வாங்கிட்டு நேராக வந்து வழக்கடைக்கு போகிறாங்க. ஏன்னா மதிக்காதவங்கள என்றைக்குமே மதிக்கா நம்மளும் வந்து மதிக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, சீரியலில் மட்டும்தான் தலையெழுத்து பேச்சு ஆடுறாங்க, அது உறவுக்காரங்க இருந்தாலும் சரி வெளியே இருக்கிறோம் சரி, நம்ம மதிக்கிறவங்கள நம்ம மதிக்கணும். இப்போ யார் சம்மந்தமே இல்லாமல் நம்ம மதித்தா கூட நம்ம மதிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொன்னி வந்து உஷாக்காக 300 ரூபாய்க்கு பழங்கள் ஃபுல்லாகவே வந்து வாங்குகிறாங்க, நிறைய பழ வகைகள்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமாக உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்க. சக்தி அவங்க அம்மா அப்பா எல்லாம் உஷா வந்தாச்சுன்னு சொல்லிடுவாங்க. அக்கா வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை வந்து பண்ணியிருக்காங்க, வடையை வந்து எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லாது ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து சொல்லாது, அவள் பாசமாக பண்ணியிருக்கா இப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டுறாங்க. அப்புறம் இல்லை இல்லை நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பூ வடையை அவங்க சாப்பிட்டுக்கிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் வந்து பொன்னி வராங்க. அக்காவுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவள் அக்கா வந்து வாழைப்பூ வடை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வடையை வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் உஷா வரா அப்படி சொல்கிறா, அந்த பொன்னி வரா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்தாங்க, அக்கா எப்படி இருக்குங்க என்னன்னு கேட்குறாங்க. மூஞ்சியை வந்து திருப்பிக்கிறாங்க, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன இந்த ரோட்டோர கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த பழத்தை நீ வாங்கினதானோடனே நான் பாஞ்சிட்டு அந்த பழத்தை வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டு பொன்னியை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. உடனே பொன்னி இல்லைக்கா நான் நல்ல கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க பழம் உங்களுக்காக, நீங்கள் குழந்தை உண்டாங்க பழம் சாப்பிடணும்னு வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா எங்களுக்கு பழமே வாங்க தெரியாது, உன்னோட பழத்துக்கு தான் நாங்கள் அளந்து கிடக்கோம் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி சிரிக்கிறாங்க. உடனே பிரீத்தி இவங்க அப்புறம் அவங்க அக்கா எல்லாருமே வந்து பெருசாக வந்து சிரிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியோட அண்ணன் வந்து திட்டுறாரு, வாயை மூடு உஷா, அவள் எவ்வளோ பாசமாக வாங்கிக்கிட்டு இருக்கா, நீ என்ன பேச்சு பேசுகிற, அவகிட்டேருந்து வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம், எனக்குலாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடித்து அவ்வளோ பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியோட முகமே வந்து வாடி போகுது. இப்போ நீ வாங்க போறியா இல்லையா அப்படின்னு கத்துறாரு, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து கத்துறாரு. அதுக்கப்புறம் பொன்னி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறம் மாடியில் போய் வந்து சோகமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவள் அண்ணன் வர்றாரு, பொண்ணுக்கு பொண்ணியை மன்னிச்சிரு உஷாக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன், அவள் உன்னை அவமானப்படுத்திட்டா கேவலப்படுத்திட்டா, அவளுக்காக உன்னை நான் வந்து உங்களோட மன்னிப்பு கேட்குறேன் அப்படி சொல்கிறேன், இல்லை பரவாயில்ல அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவள் உன்னை வந்து பாவம் நீ வந்து ஆசையாக வந்து பழம் வாங்கி கொடுத்துருக்க, ஆனால் உஷா என்ன பேச்சு பேசுவேன் அப்போ வந்து நல்லா இல்லை அது இதுன்னு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அண்ணன் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து அவளுக்கு எவ்வளவோ வந்து செஞ்சுருக்க, அவள் குழந்தை உண்டா குழந்தையே இல்லைன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அவளை அவமானப்படுத்தினாங்க. ஆனால் நீ தான் அவளுக்காக பூஜை பண்ணி கோயிலில் பூஜை பண்ணி இங்கே பூஜை பண்ணி குழந்தை வந்திருக்க, ஆனால் அந்த நன்றி கூட இல்லாமல் அவள் இப்படி பேசுகிறாள்மா, மனசே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் போய் உஷாக்கிட்ட போய் தயவுசெய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நீ செஞ்சது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா, நீ செஞ்சது எப்படி தெரியும், உன் மேலே அப்படி வெறுப்பை தான் அவள் கக்குவா, ஒருவேளை உண்மையை சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஏற்றுப்பாலும் இருமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பேசாமல் போங்கண்ணே அப்படின்னு சொல்லி பொண்ணு வந்து திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா இதெல்லாம் வெளியில் வந்து சக்தி பார்க்குறாரு. உன்னை சக்தி வராது பொண்ணு, உன் மனசு பாவனி எவ்வளோ நொந்து போயிருக்கேன், யாரோட இதுவும் எனக்கு தேவை கிடையாது, உடனே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உஷா வந்து சக்தியை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, ஆனால் சக்தி வந்து திரும்ப திரும்ப பொண்ணிக்கிட்ட போய் பேசுகிறேன், நான் சொல்கிறத கேளு, நீங்கள் சொல்கிறத கேட்க வேண்டிய அவசியம் வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்கள வந்து திட்டி விட்றாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி போய் அந்த இடத்த விட்டு வந்து சக்தி வந்து போயிடுறாரு. அடுத்தவங்க மனசை வந்து நோகடிக்கக்கூடாது அது நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. சக்தியோட மனசை பொண்ணி வந்து பயங்கரமாக நோகடிக்கிறாங்க, அதனால தான் அவங்க மனசை எல்லோரும் நோகடிக்கிறாங்க. ஆனால் அதை நினச்சி கூட பார்க்கறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு சேனல் கம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி